புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 38-26, பக்கம் 37. தலைப்பு: ஸ்திரீயானவளின் சரி மற்றும் தவறு. கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளுக்குமே இரண்டு பக்கங்கள் காணப்படும். மற்றும் ஸ்திரீ தொடர்பான கேள்வியும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஸ்திரீகளுக்கு என்று உரிமைகள் இருக்கின்றது, மற்றும் புருஷர்களுக்கு என்று உரிமைகள் இருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு சிருஷ்டியும் அதன் அறிவிற்கேற்ப சில உரிமைகளை பெற்றிருக்கின்றது, மற்றும் அது மதிக்கப்படுவது நீதியாயிருக்கும். எனினும் தற்போதைய சூழ்நிலைகள் மற்றும் நிலைமைகளின் கீழ் வெகு சில புருஷர்களும் ஸ்திரீகளும் அல்லது விலங்குகளும் தங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொண்டவர்களாக அல்லது பெற்றுக்கொள்ள முடிகிறவர்களாக இருக்கின்றனர் என்பதும் உண்மையே. மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதான ஆதி சாயலினை எந்த அளவுக்கு ஒருவர் தக்க வைத்திருக்கின்றாரோ, அவ்வளவாய் அவர்கள் மற்றவர்களுக்கு அவர்களது உரிமைகளை அளிப்பதிலும் மற்றும் தங்கள் சொந்த உரிமைகளை உணர்ந்து கொள்ளுவதிலும் நிச்சயம் பிரியப்படுகின்றவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், அனைவருமே அந்த பூரண சாயலில் இருந்து சிருஷ்டிகருடைய அந்த பூரண ரூபத்திலிருந்து விழுந்து போயுள்ளனர். ஆகையால் சந்ததியினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரிடமும் கொஞ்சம் சுயநலமும் மனதின் பல்வேறு நல்ல மற்றும் கெட்ட தன்மைகளும் பல்வேறு அளவுகளில் காணப்படுவதினால் இனம் முழுவதுமே தெளிந்த மனமில்லாதவர்கள் என்றும் சீரான நிலைமையில் இல்லாதவர்கள் என்றும் அநீதியானவர்களாய் காணப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகின்றது. மற்றும் உலகத்தின் ஆவியானது பொதுவாகவே நீதி நியமத்திற்கு முரண்படுகின்றதாகவும் இருக்கின்றது என்று அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். கோபம், துர்க்குணம், பகைமை, பொறாமை, சண்டை, பெருமை, பேராசை முதலானவைகள் தெளிவான பகுத்தறிவிற்கு இடர்பாடுகளாய் காணப்படுகின்றன. இவைகளை கூறுகின்றதான தேவனுடைய வார்த்தைகளானது நாம் பரத்திலிருந்து வரும் ஞானத்தினையும் கர்த்தருடைய சிந்தையையும் நாடும்படிக்கு புத்தி கூறுகின்றதாய் இருக்கின்றது. மற்றும் இது நம்முடைய சுபாவ மனங்களும் மன விருப்பங்களும் தன்னம்பிக்கைகளும் அழிக்கப்பட்டு வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான திவ்ய நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப நம்முடைய கண்ணோட்டங்கள் நெறிமுறைப்படுத்துவதன் மூலம் அடையப்பெறலாம் என்றும் புத்தி கூறுகின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் நாம் நாடிட வேண்டிய காரியமானது ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தையில் உயர்வான கிறிஸ்தவ நிலைப்பாடே ஆகும். மற்றும் கர்த்தருடைய பின்னடியார்கள் யாவராலும் கர்த்தருடைய சிந்தையானது, கர்த்தருடைய வார்த்தையானது அந்த தரநிலையாக அல்லது நிலைப்பாடாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாம் உலகத்தாரை நோக்கி பார்க்கையில் யாருமே நடைமுறையில் பார்க்கையில் தனது உரிமைகளை பெற்றிருப்பதில்லை. நிச்சயமாகவே யாரும் தனது உரிமைகள் தனக்கு உரியது என்று கருதுபவைகளை பெற்றுக்கொள்கிறதில்லை. தேவனுடைய தயவினாலும் இரத்தத்தினாலும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் மிகவும் தாழ்மையான மனம் கொண்டிருப்பவர்கள் எல்லா விதத்திலும் தங்கள் தகுதிக்கு மிக அவசியமாகவே தாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஏற்கனவே பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருப்பதாகவும் கூறிடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கின்றனர். இவர்கள் நன்றியுணர்விலும் மற்றும் இதற்கேற்ப மகிழ்ச்சியாயும் காணப்படுகின்றார்கள். நன்றியற்றவர்களாகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் காணப்படுகின்ற மற்றவர்களோ மனுக்குலத்தின் உலக ஜனங்களாக காணப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டிருப்பவர்களாக காணப்படுகின்றனர். தம்முடைய பின்னடியார்கள் தங்களது பூமிக்குரிய உரிமைகள் அனைத்தையும் முழுமையாய் பலி செலுத்தும்படி கர்த்தர் வலியுறுத்தி மற்றும் அது தமக்கும் மற்றும் தாம் முன்வைக்கும் பிரமாணங்களுக்குமான அவர்களது அர்ப்பணிப்பு குறித்த சாட்சியாக தம்முடைய பார்வைக்கு பிரியமாய் காணப்படும் என்று அவர்களுக்கு உறுதிப்படுத்தியும் அது அவர்களுக்கு தற்கால ஜீவியத்திற்கு நலம் பயக்கின்றதாகவும் அவர்களுக்கு நித்தியமும் நன்மை பயக்கின்றதாகவும் காணப்படும் என்று உறுதிப்படுத்தியும் காணப்படுகின்றார். ஆகையால் கிறிஸ்தவ ஆண்களும் பெண்களும்
சுபாவ புருஷர்கள் மற்றும் ஸ்திரீகள் என்ற தங்களது உரிமைகளானது தங்களால் கவனிக்கப்படுவதில்லை என்றும், அதற்காக உரிமை பாராட்டப்படுவதில்லை என்றும், அதற்காக நாடப்படுவதில்லை என்றும், அதற்காக போராடப்படுவதில்லை என்றும், இதற்கு பதிலாக புதிய நம்பிக்கைகளும் புதிய குறிக்கோள்களும் உள்ள புதிய சுபாவத்தினை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவார்கள் என்றுமுள்ள ஓர் உடன்படிக்கையினை பண்ணியுள்ளனர். இந்த புதிய சுபாவத்தின் உரிமைகளும் கணங்களும் சாக்கியங்களும் மேன்மைகளும் முழுமையான முதலாம் உயிர்த்தெழுதலில் வரும்போது, நிறைவானது வருகையில் குறைவானது ஒழிந்து போகிற போது, அவர்கள் தங்கள் கர்த்தரோடு கூட மகிமைப்படும் போது அவர்களுக்கு கடந்து வருகின்றதாய் இருக்கும். எங்கள் அனுதாபங்களும் ஆலோசனைகளும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இந்த பத்திரிகையின் இதழாசிரியர் போன்று வெகு சிலரே புது சிருஷ்டிகள் மற்றவர்களுடன் தொடர்புக்குள் வருகையில் எதிர்கொள்ளும் சிரமங்கள் சிலவற்றை அறிந்து கொள்ளும் நல்வாய்ப்புடையவர்களாக காணப்படுகின்றனர். கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு வரும் ஜீவியத்தின் கடுமையான சோதனைகள் மற்றும் பிரச்சனைகள் எப்படி நன்கு எதிர்கொள்ளப்படுவது குறித்து ஆலோசனைகளை கேட்டும் சூழ்நிலைகளை விவரித்தும் எழுதப்படும் கடிதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்கின்றவர்களாக இதழாசிரியர் இருக்கின்றார். மற்றவர்களை காட்டிலும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடன் அதிகமான தொடர்பு காணப்படுவதினால் அநேகமாக தவிக்கும் சிருஷ்டியாகிய சுபாவ மனுஷர்களுக்காக மாத்திரமல்லாமல் புது சிருஷ்டிகளுக்காகவும் அனுதாபம் கொள்வதற்குரிய நல்வாய்ப்பு பெற்றவராய் இருக்கின்றார். ஆகையால் புருஷர்களுக்கு அவர்களது மனைவிகளினால் அநியாயம் எப்போதும் செய்யப்படுகிறதில்லை என்றாலும், மனைவிகளுக்கு அவர்களது புருஷர்களால் அடிக்கடி அநியாயம் செய்யப்படுவதை குறித்து அவர் நன்கு அறிந்தவராகவே இருக்கின்றார். இப்படியாக அநியாயமாய் நடத்தப்படுகிறவர்களுக்கு வேத வாக்கியங்களின் பாஷையிலான அவரது பொதுவான அறிவுரை என்னவெனில், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் அவரது நீதியின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு அவரது மகிமையான சாயலுக்கு ஒத்த சாயலுக்கு மாறுவது சமீபித்திருப்பதினால் நீடிய பொறுமையாயிருங்கள் என்பதே ஆகும். யாக்கோப்பு 5:7. சாந்தமாய் காணப்பட்டும் நட்பு முறையில் அறிவுரை கூறியும் அன்பாய் பொறுமையாயிருந்த பிற்பாடு நிலவரமானது தாங்க முடியாததாய் இருக்கும் பட்சத்தில் கர்த்தரிடம் ஞானமும் தேவையான கிருபையும் கேட்டுக்கொண்டு அதை சகித்து கொள்ளுங்கள். இருளி நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவித்திட நாடுங்கள். நம்மிடத்தில் ஐஸ்வர்யமாய் வாசம் செய்யும் கிறிஸ்துவினுடைய ஆவியின் வல்லமையினை அன்பின் தயவின் பொறுமையின் நீடிய பொறுமையின் மற்றும் சகிப்புத்தன்மையின் வாயிலாக உங்களது துணையாளனுக்கு வெளிப்படுத்திட நாடுங்கள். முடிந்த மட்டும் மற்றவர்களின் வார்த்தை மற்றும் செயல்களினால் அதிருப்தி கொள்ளாமல் பாரம் சுமக்கும் மகா பெரியவராகிய கர்த்தரிடம் போவதற்கு அதிகதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3. காலம் குறைவாக காணப்படுகின்றது என்று நினைவில் கொண்டு தீமைக்கு தீமை செய்யாமலும் உதாசனத்திற்கு உதாசனத்தை சரிக்கட்டாமலும் தூற்றுதலுக்கு பதில் பழி தூற்றாமலும் பட்டயத்திற்கு பட்டயம் எடுக்காமலும் இருக்கும்படிக்கு கூறும் வேத வாக்கியங்களின் புத்திமதிக்கு செவி கொடுத்து ஜீவியத்தின் பரீட்சைகளின் போது கர்த்தர் பொறுப்பேற்றிருக்கின்றார் என்றும், ஜீவியத்தின் பரீட்சைகளானது நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தினை, அதாவது இதை பெற்றுக்கொள்வதற்குரிய சரியான இருதய நிலைமையில் நாம் காணப்படும் பட்சத்தில் ஆசீர்வாதத்தினை நமக்கு கொண்டு வருகின்றதாய் இருக்கும் என்றுமுள்ள உணர்ந்து கொள்ளுதலில் ஜீவியத்தின் பரீட்சைகளில் நம்மை முழுமையாய் கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்க நாடுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் அதிபதியின் கீழ் தனக்கான உரிமைகளை விழுந்து போன மற்றும் குருடாக்கப்பட்டுள்ள தன்னுடைய அயலார்களிடம் நாடிடும் மற்றும் எதிர்பார்த்திடும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இது விஷயத்தில் நிச்சயமாகவே
இருளில் நடக்கிறவர்களாகவே இருப்பான். கர்த்தருடைய ஜனங்கள் அவரால் கற்பிக்கப்படுகையில் தங்களது உரிமைகளுக்காக நாடவோ அவைகளை எதிர்பார்க்கவோ கூடாது என்றும், அநீதி செய்கிறவர்களிடத்தில் பொறுமையோடும் நீடிய பொறுமையோடும் மற்றும் இரக்கத்தோடும் காணப்படுவதற்கும் சீக்கிரமாய் கற்றுக்கொள்ளுவார்கள். தாங்கள் கொடுமைப்படுத்தப்படாத மற்ற பாதைகளை நாடியும் மற்றும் தங்களை துன்புறுத்தி மற்றும் அநியாயமாய் நடத்துபவர்களிடமிருந்து தங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஓடி போகிறதுமாய் இருக்க அவர்கள் தங்கள் சத்துருக்களை அன்பு கூர்ந்திடுவதற்கு கற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் தங்களால் முடிந்த நன்மை யாவற்றையும் அவர்களுக்கு செய்திடவும் மற்றும் உலகத்தாரிடம் காணப்படுகின்றதான பெரும்பான்மையான சுயநலமும் கீழ்த்தரமான செய்கைகளும் மற்றும் கொடுமைகளும் விழுகையின் விளைவான பாவம் மற்றும் அறியாமையின் விளைவுகளே ஆகும் என்று அனுதாபத்தோடு கூட உணர்ந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்ளுவார்கள். இதற்கேற்ப அவர்கள், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, பூமியிலே உமது சித்தம் செய்யப்படுவதாக என்று ஏங்குபவர்களாகவும் ஜெபிப்பவர்களாகவும் காணப்படுவார்கள். மற்றும் இப்படியாக அவர்களது தற்காலத்து சோதனைகளும் கஷ்டங்களும் வரவிருக்கின்ற ஆசீர்வாதங்கள் மீது ஆழமான ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றதாய் இருக்கும். மற்றும் அவர்கள் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் மிக அதிகமான நித்திய கனமகிமையை அடைவதற்கும் உதவுகின்றதாய் இருக்கும். சபையில் ஸ்திரீகள் செயல்படும் எல்லை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சரி எது, தவறு எது என்பது குறித்து குரல் எழுப்புவதில் புருஷர்களும் ஸ்திரீகளும் அதிகம் ஆர்வம் காட்டிடும் இக்காலகட்டத்தில் மற்றும் சுதந்திரத்திற்கான ஒவ்வொரு கட்டுப்பாட்டிற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்ற இக்காலகட்டத்தில் இது விஷயத்தில் கர்த்தருக்கும் அவரது வார்த்தைகளுக்கும் நேர்மையாயிருப்பவர் தவறாய் புரிந்து கொள்ளப்படுவதற்கு, அதாவது சுதந்திரத்திற்கும் உரிமைகளுக்கும் எதிர்ப்பவராகவும் தவறுகளை ஆதரிப்பவராகவும் புரிந்து கொள்ளப்படுவதற்கு மிகுந்த அபாயம் காணப்படுகின்றது. இப்படியாக பொதுஸ்தலங்களில் காணப்படுகின்றதான தேவனுடைய ஊழியக்காரனின் நேர்மைக்கான பரீட்சையானது அவன் மேல் திணிக்கப்படுகின்றது. மற்றும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம். இம்மாதிரியான ஸ்தானத்தில்தான் இப்பத்திரிகையின் இதழாசிரியர் கூட காணப்படுகின்றார். மற்றும் இவரும் ஆண்டவருக்கும் அவரது வார்த்தைகளுக்கும் முழுமையாய் நேர்மையுடன் காணப்பட விரும்புகின்றார். இப்படி செய்வதினால் இவர் ஸ்திரீகளுக்கு எதிரானவர் என்றும், இப்பாலினரை அவமதிப்போர் மற்றும் இழிவுபடுத்துவோர் பக்கத்தில் காணப்படுபவர் என்றும் சிலரால் கருதப்படுகிறதற்கு ஏதுவாயிற்று. இது மிகவும் உண்மையற்றதும் மற்றும் எல்லா விதத்திலும் அநியாயமானதுமாகும். உண்மையுள்ள இருதயமுடைய மற்றும் உயர் சிந்தையுடைய ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பாலினரை, அதுவும் உண்மையான பெண்மைக்குரிய நற்பண்புகளுடன் தாளந்துகளும் வரங்களும் மற்றும் பரந்த மனப்பான்மையும் திறமைகளும் விசேஷமாய் காணப்படும் பட்சத்தில் நிச்சயமாகவே உயர்வாய் மதிக்கின்றவனாய் இருப்பான். இம்மாதிரியான நிலைமைகளில் உயர் பண்புள்ள மனுஷனானவன் கிறிஸ்துவுக்குள்ளான அச்சகோதரிகளை சபையில் மிகவும் முதன்மையான நிலைமைக்கு கொண்டு வந்திடுவதற்கு முற்படுவது அவனது இயல்பாய் இருக்கும். மேலும் இதற்கு ஏதேனும் மறுப்பு தெரிவிக்கப்படுகையில் இது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவரது சத்தம் தெளிவாய் கேட்கப்படுவதற்கு முன்பு வரையிலும் மறுப்பு தெரிவித்தவர்கள் சார்பில் குறுகின மனப்பான்மை காணப்படுகின்றதென சந்தேகங்களானது புருஷர்கள் மற்றும் ஸ்திரீகள் இருவரின் மத்தியில் எழும்புகின்றதாய் இருக்கும். கர்த்தருடைய சத்தம் கேட்கையில் உண்மையான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுத்து இவ்விஷயம் தொடர்பான தங்களது சொந்த சித்தங்கள் மற்றும் எண்ணங்களை துறந்து அவரது செய்தியை ஏற்றுக்கொள்கின்றது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து எனக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லுகிறதில்லை. இந்த ஒரு நிலைப்பாட்டினைத்தான் இதழாசிரியர் மில்லெனியல் டான் வேதாகம பாடங்களின் 6ஆம் தொகுதியில் எடுத்துக்கொள்கின்றதற்கு கடமைப்பட்டு காணப்படுகின்றார். பொறுமையாயும் மற்றும் குறிப்பாயும் அவர் அதில்
தனது சொந்த கருத்துக்களை முன்வைத்திடாமல் மாறாக அவர் அதில் முன்வைத்துள்ளவைகளானது அநேக விதங்களில் அவரது சொந்த நிலைப்பாட்டிற்கு நேர்மாறானவைகளாகவே காணப்படுகின்றது. இந்த விஷயத்தில் அவர் தனது சித்தத்தினை கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிரியமான குமாரனால் அவரது விசேஷமாய் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் வாயிலாக சபைக்கு கொடுத்துட்டதான செய்தியினை அவர் கர்த்தருடைய வாய்க்கருவியென திரும்ப கூற மாத்திரம் செய்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று தம்முடைய குமாரன் குறித்த பிதாவின் செய்தியை கேட்ட இதழாசிரியர், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று தம்முடைய அப்போஸ்தலர்கள் குறித்து குமாரன் கூறிடும் குமாரனின் சத்தத்திற்கும் இதழாசிரியர் செவி கொடுத்தார். மத்தேயு 18:18. வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமெனில், அப்போஸ்தலர்களின் போதனைகளானது தேவனுடைய குமாரனால் நேரடியாய் ஏவப்பட்டு பேசப்பட்ட வார்த்தைகளாக பிதாவின் வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளப்படும்படிக்கு சபைக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் சபையில் ஸ்திரீகளுடைய ஸ்தானம் குறித்து அப்போஸ்தலன் நம்மிடம் பேசுகையில் அவரது வார்த்தைகளை எதிர்த்து வாதிடுவதற்கோ, அதை குறித்து வாக்குவாதம் பண்ணிடுவதற்கோ, அதை புறக்கணிப்பதற்கோ நமக்கு அனுமதி இல்லை. இப்படி செய்கிற எவரும் ஆவியினுடைய சத்தத்தை புறக்கணிக்கிறவர்களாக காணப்பட்டு ஏதோ விதத்தில் நிச்சயமாய் பின்விளைவை எதிர்கொள்பவர்களாய் காணப்படுவார்கள். இது விஷயத்தில் எங்களுடைய எந்த சொந்த போதனையையும் நாங்கள் முன்வைக்கவில்லை. நாங்கள் கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் வாயிலாக அவரது சத்தத்தை கேட்டுள்ளபடியால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலுள்ள சகோதரிகளின் ஸ்தானம் தொடர்பாக அவர்கள் மிகவும் தெளிவாய் சுட்டி காட்டியுள்ளவைகளை நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வர மாத்திரமே செய்துள்ளோம். பொதுவில் செய்யப்படும் ஊழியங்களும் போதிக்கும் ஊழியங்களும் சகோதரிகளுக்கு அருளப்படாமல் மாறாக அவைகள் குறிப்பாய் அவர்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்று சுட்டி காண்பிக்கையில், கிறிஸ்துவின் சரீரத்தில் சகோதரிகளின் ஊழியங்களானது முக்கியமில்லாத ஒன்று என்று எந்த விதத்திலும் நாங்கள் சொல்லிடவில்லை. மாறாக அவர்கள் சபையில் மிகவும் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கின்றனர் என்றும், நன்மைக்கு அல்லது தீமைக்கு ஏதுவான மிகவும் பரந்த செல்வாக்கினை, கணக்கிட முடியாத செல்வாக்கினை திறமையாக பயன்படுத்த முடிகின்றவர்களாக இருக்கின்றனர் என்றும், அந்த செல்வாக்கானது திவ்ய வார்த்தைகளுக்கு இசைவாகவே ஒழிய முரணாக பயன்படுத்தப்படாதபடிக்கு அந்த செல்வாக்கிற்கு பொறுப்பாளிகளாக காணப்படுவது அவர்களது உக்ரானத்துவத்தின் ஒரு பாகமாக இருக்கின்றது என்றும் நாங்கள் எண்ணுகின்றோம். திவ்ய ஒழுங்கில் சபையினுடைய ஆண்கள் தலையாகிய கர்த்தருக்கு அடையாளமாய் காணப்படுகின்றனர், மற்றும் ஸ்திரீகள் மனவாட்டியாகிய சபைக்கு அடையாளமாய் காணப்படுகின்றனர். இதுவே உண்மையுள்ள கீழ்ப்படிதலுக்கான வழிமுறையாகும். மற்றும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே, அதாவது கீழ்ப்படியாமல் பொது ஊழியங்களில் கடுமையாய் உழைப்பதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே தேவனுடைய பார்வையில் மேன்மையாய் காணப்பட்டது என்ற வேத வாக்கியத்தையும் நாம் நினைவு கூறுகின்றோம். கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களாகிய சகோதரர்களும் சகோதரிகளும் யாவரும் இது விஷயமான தான் தொகுதி 6 இடம்பெறும் 5 மறுபடியுமாக மிக ஜாக்கிரதையாக வாசிப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். இவ்விஷயமானது இந்த அறுவடையின் காலகட்டத்தில் அவரது அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு பரீட்சையின் ஒரு பாகமாக காணப்படத்தக்கதாக கர்த்தர் சித்தம் கொண்டுள்ளார் என்று நாங்கள் நம்புகின்றோம். இவ்விஷயத்தில் நமது சொந்த எண்ணங்களும் இது விஷயமான மற்றவர்களிடத்திலான நம்முடைய வார்த்தைகளும் செல்வாக்கும் நம்மால் முடிந்த மட்டும் கர்த்தருடைய சிந்தையின்படியாக அவரது வார்த்தைகள் போதிப்பவைகளுக்கு முழு இசைவாய் காணப்படும்படிக்கு தீர்மானித்துக் கொள்ளுவோமாக. இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. ஏசாயா 8:20. குழப்பமான போலி வாதங்களை தெளிவாக்குதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம்.
பரப்பப்படுகின்ற வஞ்சகமான போலி வாதங்கள் சிலவற்றை நாம் இங்கு தெளிவுபடுத்திடுவது தகுதியாயிருக்கும். இப்படியாக இது விஷயத்தில் கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள் சரியான நிலைப்பாட்டினை பெற்றுக்கொள்ள நாம் உதவிட முடியும். இந்த போலி வாதங்களின் ஓர் அம்சம் என்னவெனில், கொரிந்துவிலுள்ள சபைக்கு அப்போஸ்தலனால் எழுதப்பட்டவைகளானது அந்த தலைமை நகரத்தின் ஸ்திரீகளுடைய தரக்குறைவின் கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டது என்றும், அவர் மற்ற சபைகளுக்கு இதே வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க மாட்டார் என்றும், சபை கடுத்த பொது ஊழியங்களில் இதே போல சகோதரிகளுக்கான உரிமைகளின் கட்டுப்பாட்டினை மற்ற சபைகளுக்கு சொல்லி இருக்க மாட்டார் என்றும், இதனால் அவரது வார்த்தைகளானது தற்காலத்திற்கு பொருந்துகிறதில்லை என்றும் ஆகும். இது போலி வாதமாகும், தவறான நியாயமாகும். கொரிந்தியர்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்களானது அந்நாட்டிலுள்ள ஒழுக்கமில்லாத ஆண்களுக்கோ பெண்களுக்கோ என்று எழுதப்படாமல், ஆண்களும் பெண்களுமாக காணப்பட்ட கொரிந்து பட்டணத்தின் பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது. மேலும் கொரிந்துவிலுள்ள ஒரு பரிசுத்தவான் என்பவர் எந்த ஓர் இடத்திலும் காணப்படும் ஒரு பரிசுத்தவான் போன்றவரே ஆவார். அதாவது பாவத்திலிருந்து நீதியினிடத்திற்கு திரும்பி இயேசுவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு அனைத்தையும் முழுமையாய் அர்ப்பணம் பண்ணினவர் என்பவர்தான் பரிசுத்தவான். ஸ்திரீகளுக்கான செயல்பாடு எல்லை குறித்ததான அப்போஸ்தலனின் கட்டுப்பாடானது மறுபக்க தரப்பினராலேயே ஏற்பட்டது என்பதாக தெரிகின்றது. அதாவது கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையார் மற்ற சபையாரை காட்டிலும் தங்களை உயர்வானவர்களாக எண்ணி மற்ற சபைகள் சிந்தித்து கூட பார்க்காத உண்மைகளை இவர்கள் தங்கள் ஸ்திரீகளுக்கு பெற்றுக் கொடுக்க விரும்பிட்டார்கள். ஆகையால்தான் பவுல் அவர்களை கடிந்து கொண்டு கேட்டதாவது, வேத வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது? நீங்களா அதை உண்டாக்கினீர்கள்? கொரிந்து பட்டணத்து கிறிஸ்தவர்களை சுவிசேஷத்தின் விளக்கம் அளிப்பவர்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டுமா? அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது? மற்றவர்கள் பெற்றுக்கொண்டது போல்தானே நீங்களும் சுவிசேஷத்தினை பெற்றுக்கொண்டீர்கள்? அதை தோற்றுவித்தவர்கள் நீங்கள் அல்ல என்று ஒத்துக்கொள்கின்றீர்களா? அதன் ஒழுங்குகளில் கூட சேர்ப்பதற்கோ அல்லது அதை மாற்றிடுவதற்கோ உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இவ்விஷயத்தினை நீங்கள் அதன் சரியான வெளிச்சத்தில் பார்க்கையில் தேவனுடைய கிருபையை பற்றின செய்தியினை அவர் அனுப்பின வழியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றும் உங்கள் நடுவில் காணப்படுகின்றதான முன்னுரிமை பற்றி நீங்கள் ஊகித்திடும் சில போதனைகளுக்கு பொருந்தத்தக்கதாக அச்செய்தியினை திருத்தம் செய்யும் எண்ணம் ஏதும் இல்லாமல் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். 1 கொரிந்தியர் 14:36. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசமானது மாறுபடும் தன்மையுடையதல்ல, மாற்ற முடியாத ஒன்றாகும். ஆகையாலே ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. பிலிப்பியர் 3:16 என்று அப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். வேத வாக்கியங்களின் போதனைகளை அவமாக்கிடும் மற்றொரு போலி வாதமானது வேத வசனத்தை வஞ்சனையாய் கை கொள்ளுவதன் மூலம் அதன் நோக்கத்தை நிறைவேற்ற நாடுகின்றது. இப்போலி வாதமானது கொலோசையர் 3:18 எடுத்துக்கொண்டு அதற்கே உரிய அர்த்தத்திலிருந்து மாறுபட்ட ஓர் அர்த்தத்தினை கொடுக்கத்தக்கதாக திருத்து விடுகின்றது. பின்னர் இந்த திருத்த கோணத்தை இப்பாடம் தொடர்பான மற்ற அனைத்து வேத வாக்கியங்களுடன் சம்பந்தப்படுத்தி இணைக்கின்றது. Wives, submit yourselves unto your own husband as it is fit in the Lord. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். கொலோசையர் 3:18 KJV மற்றும் திருவுவிலியம். இவ்வார்த்தைகளுக்கான அர்த்தம் அனைவருக்கும் புரிகின்ற ஒன்றாய் இருக்கும். அவைகள் மிக தெளிவாய் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்தவ மனைவிமார்களுக்கு கர்த்தரிடம் இருக்கும் உறவானது கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீன நிலைமையானது அவளது கணவன் கிறிஸ்துவுக்குள்ளானவனாக
அல்லது கிறிஸ்துவுக்குள் இல்லாதவனாக இருப்பினும் கணவனிடம் இருக்கும் அவளது உறவினை ரத்து செய்கிறது இல்லை என்றும் அவள் இன்னமும் அவளது கணவனுக்கு மனைவிக்குரிய கடமையினை ஆற்ற வேண்டிய கடமையில் இருக்கின்றாள் என்றும் திவ்ய ஒழுங்கில் மனைவி குடும்பத்தின் தலையாக இல்லை என்றும் ஆரோக்கியத்தை பலமாய் உட்படுத்தும் காரியங்கள் அனைத்திலும் மனசாட்சி சம்பந்தப்படாத காரியங்கள் அனைத்திலும் கீழ்பட்டிருப்பது அல்லது கீழ்ப்படிவது மனைவியின் கடமை என்றும் அவ்வேத வசனமானது கிறிஸ்தவ மனைவிக்கு தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இதை தகுதியான நடக்கை என்று அப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுகின்றார். இது சுபாவப்படியான மனுஷனுக்கு அல்லது ஸ்திரீக்கு தகுதியான நடக்கையாய் இருக்கும் என அப்போஸ்தலன் வேறொரு இடத்திலும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஏனெனில் குடும்பத்தில் மனுஷனுடைய முதன்மை ஸ்தானமானது சிருஷ்டிப்பின் போது நிறுவப்பட்டது என்றும் மனுஷன் ஸ்திரீக்கான துணையாக இருக்கும்படிக்கு சிருஷ்டிக்கப்படாமல் ஸ்திரீயே மனுஷனுக்கான துணைவியாக இருக்கும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்டாள் என்றும் அப்போஸ்தலன் தெளிவாய் தெரிவிக்கின்றார். இதுவே இயற்கையில் இயல்பில் தகுதியான நடக்கையாக காணப்படுகின்றது மற்றும் இதுவே தேவனுடைய குடும்பத்தினுடைய சுயாதீனத்திற்குள்ளாக கிறிஸ்தவ மனைவி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரும் தொடர்ந்து அவளுக்கான தகுதியான நடக்கையாய் இருக்கும் என்று அப்போஸ்தலன் இந்த வசனத்தில் தெரிவித்துள்ளார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் இருதயத்திலும் மனசாட்சியிலும் அவள் தேவனிடத்தில் ஓர் உறவை பெற்றிருக்கின்றாள் மற்றும் அவளது கணவனிடத்தில் அவள் மாம்சத்தில் ஓர் உறவை பெற்றிருக்கின்றாள். மேலும் இவைகள் முரணானவைகளாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது. மாறாக கர்த்தருடைய ஏற்பாட்டின் கீழ் முழு இசைவில் காணப்படுகின்றன. இவ்வசனத்தினுடைய எளிமையான அறிக்கையினை போலி வாதத்தினால் எப்படி மாற்ற முடியும் என்று கேட்கிறீர்களா? தகும் ஏற்கும் எனும் வார்த்தையை ஏமாற்று வித்தை பண்ணி மனைவியானவளுக்கு தகுதியானது மற்றும் ஏற்றது என்று அவளது மனம் அவளுக்கு சொல்லுகிறபடி தனது கணவனுக்கு அவள் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் கூறுவதாக தெரிவிப்பதன் மூலம் போலி விவாதமானது முயற்சிக்கின்றது என்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். தங்கள் கணவன்மார்களுக்கு கீழ்ப்பட்டிருப்பது தகுதியான காரியம் அல்லது ஏற்ற காரியம் என்று அநேகம் ஸ்திரீகளுக்கு அவர்களது மனங்களானது ஒருபோதும் சொல்லுகிறதில்லை என்பது நிச்சயமே. மேலும் இந்த தவறான போலிவாத வியாக்கியானத்தின்படி இந்த வசனத்தினுடைய அப்போஸ்தலனின் வார்த்தைகளின் சாரத்திற்கு மீறி அவரது கட்டளையை இவர்கள் கை கொண்டு வருகிறவர்களாக இருப்பார்கள். இந்த தவறான கருத்தினை மனதில் பதிய வைத்த பிற்பாடு மற்றும் இது சிலரின் சுபாவ மனங்களின் கவனத்தை கவருகின்றதாய் இருக்கையில் தேவ வசனத்தின் போதனைகளுக்கு உண்மையாய் இசைவாய் இருப்பது போன்று காட்சியளித்துக் கொண்டு தேவ வசனத்தின் போதனைகளை புரட்டி போடுவதற்கு நாடுகின்றதான இக்கோட்பாடானது அடுத்தபடியாக மனைவிக்கு கணவனிடத்தில் இருக்கும் உறவை குறித்து குறிப்பிடும் மற்ற வேத வாக்கியங்கள் அனைத்தையும் கையாள முற்படுகின்றது. அதாவது தகுதியானது என்று கணவன் காண்கின்ற விதத்தில் இல்லாமல் மனைவியின் கணிப்பில் தகுதியானது என்று அவளால் பார்க்கப்படும் தகுதி ஏற்கும் என்பதற்கு இசைவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அல்லது அர்த்தம் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறி இப்படி இந்த மற்ற வேத வாக்கியங்களை கையாள முற்படுகின்றது. ஆனால் இதற்கு நேர்மாறாக அப்போஸ்தலனோ மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பது என்பது இயற்கையில் இருப்பது போல கர்த்தருக்குள்ளும் ஏற்ற தகுதியான காரியமாய் இருக்கின்றது என்று கூறுகின்றார். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போன்று சத்தியத்தில் இருக்கும் மற்றும் சத்தியத்தில் இல்லாமல் இருக்கும் அநேகம் ஸ்திரீகள் கரிசனையற்ற மற்றும் சில சமயங்களில் மிருகத்தனமான கணவன்மார்களின் கரங்களில் மிகுதியான கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர். இவ்வுண்மையினை நாங்கள் அறிந்திருந்தாலும் பொதுவாக கீழ்ப்பட்டிருப்பதற்கு அறிவுரை கொடுப்பதை காட்டிலும் எங்கள் மாம்ச சுபாவத்தில் நாங்கள் வேறு எதுவும் சொல்வதில்லை. இது விஷயத்தில் நம்முடைய மாம்ச சுபாவத்தின்படியான மனங்களானது எதிர்ப்பதற்கும் உரிமை குரல் எழுப்புவதற்கும் உரிமைகளுக்காய் போராடுதல் முதலானவைகளுக்கும் ஏவிடும்.
ஆனால் நம்முடைய சொந்த காரியங்களின் நலன்களுக்கு அடுத்தவைகள் உரிமைகள் விஷயங்களில் நம்முடைய சொந்த விருப்பங்கள் மற்றும் கணிப்புகளின்படி செயல்படக்கூடாது என்று நாங்கள் கற்றுக்கொண்டிருப்பதால் இவ்விஷயங்களில் தங்கள் தங்கள் லட்சியங்களின்படி தங்கள் தங்கள் போராடும் தன்மைகளின்படி செயல்படாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்கும்படிக்கும் மற்றும் ஜெயம் கொண்டவர்களாகி கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் பரத்திலிருந்து பேசுகிறவருக்கு செவி கொடுக்கும்படிக்கு மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கிட நாங்கள் கற்றிருக்கின்றோம் மற்றும் அதிகமாய் கற்று வருகின்றோம். பொதுவான உலகத்தின் மீது வந்து கொண்டிருக்கின்றதான பெரும்பான்மையான பிரச்சனையானது அதிருப்தியின் விளைவாகும். மேலும் இந்த பிரச்சனைகளானது ஒழுங்கின்மையின் கொந்தளிப்பானது தங்கள் சித்தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பூமியில் அவரது நீதி நியாயம் ஸ்தாபிக்கப்படுவதற்காய் காத்து கொண்டிருப்பவர்களை தவிர மற்ற அனைவரையும் சீர்குலைய பண்ணுவது வரையிலும் வருடா வருடம் அதிகரித்து கொண்டு வருமென நாம் எதிர்பார்க்கின்றோம். கர்த்தருடைய ஜனங்களிலுள்ள ஆண்களும் பெண்களும் தங்களில் ஆவியின் கனிகளும் கிருபைகளுமான சாந்தம், தயவு, பொறுமை, நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு அனைத்தையும் வளர்த்திடும்படிக்கு நாம் வலியுறுத்துகின்றோம். இவர்களது இத்தகைய நடக்கையானது அன்பாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டால், மதித்துணரப்பட்டால், அல்லது இதன் நிமித்தம் சோதனைகளும் எதிர்ப்புகளும் அநீதிகளும் பெருகினால் எப்படி இருப்பினும் இவர்களுடைய இருதயங்களில் நிலவும் நீதியின் சமாதான கனிகளானது தற்கால ஜீவியத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினை இவர்களுக்கு கொண்டு வந்துவிடும் மற்றும் இவர்களை ராஜ்யத்திற்கும் அதன் மகிமைகள் மற்றும் கணங்களுக்கும் ஆயத்தமாக்கிடும் என்று வேத வசனங்களுக்கு இசைவாக நாங்கள் உறுதியளிக்கின்றோம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 14:11. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. யாக்கோப்பு 4:6.